சீமான் ஏதோ ஏன்னா பற்றில் பெருமையில் பேசுவான்னு நினைக்கூடாது. சத்தியம் பேசுகிறேன், வரலாற்றை பேசுகிறேன். இப்போல்லாம் முப்பாட்டன் முருகன்னா சீமா ஞாபகம் தான் வருது, முருகன் ஞாபகம் கூட வரமாட்டேங்குது. அது ஒன்று. நான் விமர்சனத்துக்கு வைமுத்தையா மாதிரி விமர்சனம் வந்தால் மகிழ்ச்சி அடைவேன், வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனம் என்பது வெறும் சொற்கள், நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. கண்டுகொள்ளாத, டேய் நீ உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுன்னு. ரெண்டே சாதி தான், கொடுப்பவன் உயர்ந்த சாதி, எதையும் கொடுக்காம தனக்கு என்று பதுக்கி பதுக்கி பேய்க்கிற அயோக்கிய பயல் தாழ்மகன். இப்போ சீமான் வந்து வீரத்தமிழர் முன்னணின்னு கடவுளே வணங்காதவன் அவரை திடீர்னு கொண்டாடுறாரே, சும்மா படத்தில் பஞ்சு டைலாக் பேசிட்டுலாம் தலைவனாக முடியாது தம்பி. உட்கார எந்திரிக்க முடியாத காலத்தில் அரசியல் பாலிடிக்ஸ் பதவின்னா ஏய் என்னங்கடா எல்லாம் தலையிலா செய்கிறீங்க, எல்லாரும் என்ன செய்கிறானோ அதை செஞ்சிடும். அதனால தான் இப்போ எல்லாரும் ஓட்டு காசு வாங்கணும்னா எல்லாரும் வாங்கிடுறான்டா. 50 ஆண்டுகளாக நாசம் கொடுத்தோம், நாசமாக்கிட்டலாங்கிற சண்டை. இந்த சண்டைக்கில் நீ ஊட வந்தால் மண்டை 2000. தாமரை மலரும் தாமரை படர் தாமரை தான் எங்கள் உடம்புல மலருதே ஒழிய இந்த தாமரை ஒருபோதும் மலராது. நான் பிரபாகரனின் மூத்த மகன் என்று வேணால் சொல்லலாம். என் தலைவன் எனக்கு தந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். பல 1000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மீட்சிக்கு, அதன் எழுச்சிக்கு போராட வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனினுடைய வரலாற்று கடமை. பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பெரும்பணியிலிருந்து, இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது என்று எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்கள் கூறியது போல, இந்த நிகழ்வுக்கு யாரை அழைப்பது என்று முதலில் என்னிடத்தில் தான் என் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கேட்டார்கள். நான் தான் எங்கள் அப்பாவை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையான நேரத்தில் நாங்கள் ஒரு மேடையில் இருப்போம்னு நினைக்கல. நான் படித்து கொண்டிருக்க காலங்களில் பரமக்குடியில் போய் வம்சன்முகா ரவித்திரையரங்களில் படம் அதிகமாக பார்ப்போம். அப்போ மண்வாசனை படம் பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் தெருவில் நடக்கிற அன்றாட நிகழ்ச்சி மாதிரி இருக்குது திரைக்கதை முழுக்க. அப்போ இது நம்மளும் போய் திரைப்படத்தில் போய் படம் எடுத்துடலாம் போல் இருக்குன்னு நம்பிக்கை அப்போ தான் பிறக்குது. 16 வயதில் படம் பார்க்குறோம். அப்போ 2வது 3வது வெளியீடு தான் எங்கள் ஊருக்கு வரும், தேர்ட் ரிலீஸ். போய் பார்த்தா ஒரு கிழவி சொல்கிறார், குருவமா குந்தின இடமெல்லாம் சிந்தனை மூக்காக இருக்கான்ட்டு. ஏ அப்பா, அது வசன மாதிரியே இல்லை. அது அன்றாட எங்களுடைய உழைக்கு மக்களின் மொழியிலிருந்து உரையாடல் வருது. பின்புலம் பெரிய செட் இப்போ நரங்குகளை தீர்மானித்து எடுக்கப்படலை. சும்மா 2 மாடு கட்டி கிடக்கு, ஒரு பஞ்சாரத்து கூடை கிடக்கு, அங்கே ஒரு கட்டில் கிடக்கு, ஒரு கலப்பை சாத்தி இருக்கு, ஒரு ஆட்டுக்குட்டி கோழியின் மேஞ்சி கிடக்கு. அதில் படம் பார்த்தோன்னே இது என்னடா நம்ம வீட்டில் நம்ம தெருவில் நடக்கிறது மாதிரியே இருக்கு. அந்த நம்பிக்கை எங்கேயோ காட்டு கிராமங்களில் தெரிஞ்ச எங்களெல்லாம் தன் படைப்பின் மூலம் வந்து திரையுலகிற்கு திசை திருப்பிய ஒரு மேதை எங்களுடைய அப்பா பார்வதிராஜா அவர். எதிர்காலத்தில் வந்து தமிழ் கிராமங்கள் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்த கிராமம் இல்லை, நான் இருந்த கிராமம் இல்லை, கிராமங்கள் காலி ஆயிடுச்சு, எல்லாம் நகரங்களை நோக்கி மக்கள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க. காரணம், இந்த நாடு நகர்ப்புற வளர்ச்சியில் தான் கவனம் செலுத்துது. ஸ்மார்ட் சிட்டிங்கிறது வழியே ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. இங்கே கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பெல்லாம் நகர்ப்புறங்களில் தான் இருக்குது என்று மக்கள் நம்புகிறார்கள், அதான் உண்மை. அதனால் படையெடுத்து கிராமங்கள் காலியாயிடு. 5 வயசு கீழே 55 வயசுக்கு மேலே இந்த ஆள்கள் தான் கிராமத்தில் இருக்குது. இடைப்பட்ட இளைஞன் எவனுமே கிராமத்தில் இல்லை, எல்லாம் காலியாகி வந்துட்டான். இப்போ இருக்கிற கிராமத்தை பார்க்க முடியாது. அப்போ எங்கள் அப்பா எடுத்த 16 வயதுலேயே மண்வாசனை, முதல் மரியாதை, இதெல்லாம் போட்டு ஒரு இடத்துல உட்காந்து பார்த்து, ஓ இப்படி தான் கிராமத்தில் இந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க மனிதர்கள் என்று பார்த்து ஆய்ந்து தெரிந்து கொள்கிற கலை இலக்கிய படைப்புகளாக தான் என் அப்பாவுடைய படைப்புகள் இருக்குது. அதை அவர் வந்து இதை திட்டமிட்டு செய்யலை, அவர் தானாகவே செய்துட்டார். இதை இப்படி நம்ம ஒரு படைக்கணும்ட்டு அவருக்கு இயல்பாகவே அது ஊறிப்போன ஒன்று. படத்தில் எங்கள் அப்பா கூட நான் வேலை செஞ்சுருக்கேன், என் தம்பி 5 வீலான்னு இருக்கேன். எந்த வேலையும் அடுத்தவர் செய்தால் மனசு நிறைவடையாது. அந்த வண்ணத்து பூச்சி அந்த செடியில் ஒட்டிட்டு வா, ஒட்டிட்டு வந்துடுவோம், தள்ளு அது சரியா இல்லை, திருப்பி போய் அதே இடத்தை பிரித்து மறுபடியும் அவரே ஒட்டுவார். அதான் அந்த வேலை எங்களுக்கு சொல்லியிருக்க. எந்த வேலையுமே ஒரு பின்புலத்தில் ஆடன் கட்டுறதாக இருக்கட்டும், மாடை கட்டுறதாக இருக்கட்டும், ஒரு மனிதர்களை நடக்க விடுறதாக இருக்கட்டும், அவரே தான் செய்வார். அது
ஒரு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உழைப்பும் படைப்பும் தான் எங்கள் அப்பாவுடைய அத்தனை படங்களும். அது வந்து எவரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மேதை இந்த பட விழாவில் வந்து பங்கேற்று வாழ்த்த வந்திருப்பது மிகவும் பெருமைக்குரியது. அண்ணன் வேலு பிரபாகரன் அவர்கள் என் தலைவன் பிரபாகரனை பற்றி அண்ணன் காசியானந்தன் எழுதும்போது, ஆற்றின் போக்கிலே நீஞ்சியவர்கள் எல்லோரும், ஆனால் பிரபாகரன் நெருப்பு ஆற்றிலே எதிர்நீச்சல் போட்டவன் என்று சொல்வார். அது மாதிரி அண்ணன் வேலு பிரபாகரன் அவர் சமூகத்தின் ஓட்டத்திலே பயணிக்கிறவர் இல்லை, ஒரு மாற்று சிந்தனையாளர். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய மேலதிகாரியை அழைத்தவுடன் அவரை சந்திக்க போய் வரவேற்பறையில் காத்திருக்கிறார். அப்போ மேசையில் ஒரு புத்தகம் கிடக்குது, அதை எடுத்து படிக்கிறார். அந்த புத்தகத்தில் படித்த செய்தியை தன்னுடைய அக்கினி சிறகுகளில் பதிவு செய்கிறார். அந்த புத்தகம் சார்ஜ் பெர்னாண்டஸ் வருது. அந்த எடுத்து பார்க்குறாரு அறிஞர் பெர்னாண்டஸ் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே மனிதர்கள் எல்லாருமே உலகம் போகிற போக்கிலேயே தான் போக நினைக்கிறாங்க. ஆனால் எவனாவது ஒருவன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். ஆனால் தொடக்கத்தீர்வன் எப்போதுமே முரண்பட்டவனாக தான் இருக்கான். விமர்சிக்கப்படுறான், கல்லறியப்படுறான், துன்புறுத்தப்படுறான், தூக்கிலிடப்படுறான், கொலை செய்யப்படுறான் தொடக்கத்தில். ஆனால் இந்த உலகம் பெற்றிருக்கிற அத்தனை மாறுதல்களுக்கும் வளர்ச்சிக்கும் உலகத்தை தன் பக்கம் திருப்ப நினைத்தவன் தான் காரணமாக இருந்திருக்காங்கிறான். அது நீங்கள் இல்லை, உலகம் பூரா எடுத்துக்கிறீங்க. நீங்கள் மார்க்ஸ் எடுத்துக்கிறீங்க, அறிஞர் பெர்னாட் சாக்ரடீஸ் எடுத்துக்கிறீங்க, இங்கர்சால் எடுத்துக்கிறீங்க, ஏங்கல்ஸ் எடுத்துக்கிறீங்க, லெலின் எடுத்துக்கிறீங்க, ஸ்டாலின் எடுத்துக்கிறீங்க, ஹோசிமின் எடுத்துக்கிறீங்க, மாசத் எவனாக இருந்தாலும் தொடக்கத்தில் விமர்சிக்கப்பட்டவன் தான். பிற்காலத்தில் அப்புறம் கொண்டாடுவான். அவனை மாதிரி ஒரு புரட்சியாளன் ரூசோவை தன் தாய் நிலத்தில் தங்கவில்லை ஜெனிவாவில். இன்னைக்கு உலக பேரறிஞராக போற்றப்படார் ரூசோ. தாந்தேங்கிற உலக புகழ்பெற்ற மகாகவி இத்தாலியில் தங்கவில்லை, வெட்டி விட்டான். அவன் படைப்பை தீ வச்சு கொளுத்துனான். இன்னைக்கு அவனை கொண்டாடுறான். எப்போவுமே நெல்சன் மண்டேலாவை பற்றி சொல்லும்போது, எந்த பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி அவன் தீவிரவாதி என்று சிறையில் அடைத்தீர்களோ அதே பாராளுமன்ற வாசலிலே நெல்சன் மண்டேலாவுக்கு சிலை வைத்தீர்கள் என்று சொல்கிறான். அது வரலாற்றில் மாற்றம். அப்படித்தான் ஒன்று ஒன்று மாறி மாறி வருகிறது. என் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் வந்து வேலு பிரபாகரன் அவர்கள் ஒரு மாற்று சிந்தனையாளர். எப்படி பாட பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சிருக்கும் போது வாத்தியார் வந்து பாடம் நடத்துறாரு, கடவுள் உலகத்தை படைத்தார். ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு, கடவுளை யார் படைத்தது? அவர் தானாக தோன்றினார். ஆசிரியர் சொல்றார், கடவுள் தானாக தோன்றியது போல ஏன் இந்த உலகம் தானாக தோன்றிருக்க கூடாது? அது அந்த பையன் கேட்கிறான். இந்த பையன் யாரு? இவன் தான் 2000 ஆண்டுகளில் இவனைப் போல ஒரு அறிஞன் இல்லவே இல்லை என்று சொல்கிற மாமேதை மார்க்ஸ். அவன் அந்த கேள்வி கேட்டதுனால அவன் அன்னைக்கு மாமேதையானான். மாற்று சிந்தனை. அதையே அப்படி இருக்கு, இதையே அப்படி இருக்கக்கூடாது. அதை எல்லாருமே அவரவர் போகலை. நமக்கு எதுக்கா பிரச்சனை? நமக்கு எதுக்கு வம்பு? எல்லாரும் என்ன செய்கிறானோ அதை செஞ்சிடும். அதனால தான் இப்போ எல்லாரும் ஓட்டு காசு வாங்கணும்னா எல்லாரும் வாங்கிடுறான். யார் ஒரு சொல்லி பாருங்களேன், ஒரு சகிப்பு வந்துடுது. எப்படி சொல்லி பாருங்களேன், அவன் திருடுறான். யாரப்பா திருடலை? அவன் ஊழல் செய்கிறான். எவனப்பா யோக்கிய? வந்துடுது. குடிக்காதே, யார் குடிக்கல? இது வந்து ஒரு எப்படி சொல்வது, இந்த சகிப்புத்தன்மை அடிமை மனநிலை எப்படி உருவாகுது? அநீதியை எதிர்க்க துணிவற்றவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். இதுதான் அடிமை மனநிலை. என் இனம் அப்படி சகித்துக் கொண்டது, சகித்துக் கொண்டது. இப்ப நடக்கிற பிரச்சனை சகித்துக்கிறது. ஏதோ வைரமுத்து மேல தொடுக்கப்பட்ட தாக்குதலா நினைக்குது. தம்பி சினேகன் சொன்னது போல இது தமிழ் தேசிய இனத்தின் மீது தொடுக்கப்படுகிற ஒரு தாக்குதல், அதன் மீது திணிக்கப்படுகிற ஒரு வன்முறை, ஒரு அச்சுறுத்தல். அப்படிதான் நீங்க பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணும். முதல்ல ஒன்றை நம்ம தெளிவா பேசிக்கணும். இந்தியாங்கிற நாடு யாருது? வரலாற்றில் எங்களோடு யார் பயணித்து வர்றதுக்கு தர்க்கம் செய்ய விவாதிக்க யார் வர்றதுக்கு தயாரா இருக்கிறது? இந்திய நாடே என் நாடு. பாரத நாடு என்பது பைந்தமிழர் நாடு. இதை எவனும் மறுக்க முடியாது. சீமான் ஏதோ இன பற்றில பெருமையில் பேசுவான்னு நினைக்கூடாது. சத்தியம் பேசுறேன், வரலாற்றை பேசுறேன். சிந்துச்சமவெளி நாகரிகமே தமிழனின் தொன்ம நாகரிகம். மறுப்பதுக்கு எவரும் இல்லை.
யார் இல்லை. அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேங்கிறார். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ்தான் என்று சொல்றார். இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தமும் கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் என்று சொல்றார். நீங்களே பாருங்களேன், இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சரநாதன்னா ஊரா நாட்டில் போய் நட்டு வர முடியுமா? இமயத்தில் கல்லெடுத்து வந்து எங்களுடைய மூதாதை கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன் என்றால் ஊரா நாட்டில் கல்லெடுத்து வந்திருக்க முடியுமா? என் நிலம் இமயவரை பரவி வாழ்ந்த தமிழன் சிறுக சிறுக மொழி திரிவுகளால் கலந்து பிளந்து பிரிந்து ஒடுங்கி ஒரு காமாட்டில் நிற்கிறான். 1800 ஆண்டுக்கு முன்னாடி என் தாய்மொழியோடு சமஸ்கிருத மொழியை கலந்து பேசினதுனால தெலுங்கர் சாப்பிட்டீங்களா நீங்க போஞ்சேஸ்திரா மீறு போய் உட்காந்துட்டா. 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கன்னடம். இன்னைக்கு அக்கா அக்கா எல்லா பல சொற்கள் என்னுடைய சொற்கள். மொழி திரிவில் பிறந்த மொழியினால 40-50 விழுக்காடு சொற்களுக்கு அவனுக்கு உயிர் சொற்கள் வேர் சொற்கள் கலை சொற்கள் கிடையாது. அவன் ஆங்கிலத்தோடு கலந்தான், எல்லாம் கன்னடத்தில் எழுதியிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆங்கில மொழியில் ஆங்கில எழுத்துக்களை கன்னடத்தில் சொல்லிப்பான். அவனுக்கு கேரளாவில் 15 நூற்றாண்டில் மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது. சேர சோழ பாண்டியர்களை மூத்த பாட்டனின் பிள்ளைகள், அவன் ஆண்ட நிலப்பரப்பு தான் கேரளம். அதில் வாழ்ந்த மக்கள் தான் மலையாளியாக மாறி நிற்கிறான். அதுதான் உண்மை. நான் வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சின்னு வச்சுருக்கேன். அவன் தமிழின் தூய தமிழ் சொல்ல அறிவியா அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் மகளேங்கிறேன் அவன் மோளேங்கிறான், நான் மகனேங்கிறான் அவன் மோனேங்கிறான். நமஸ்கார் அப்படிங்கிறான் இந்தியில், அது சமஸ்கிருதத்தோடு முகலாயர்களுடைய பாரசீக மொழி கலந்து பேசுனதுனால அந்த இந்தி உருவாச்சு. இந்தியாவில் இருக்கிற மொழிகள்லேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. உலகத்திலே மிக மிக மூத்த மொழி தமிழ், அதை விளங்கிக் கொள்ளணும். எல்லாரும் அவனவன் தாய்மொழியில் பேசுறான், நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசுறேன் என கூட்டம். தமிழ் இல்லை என்றால் பல தேசியனங்களுக்கு மொழியே கிடையாது. 15 நூற்றாண்டில் மலையாளம்ங்கிற மொழி கிடையாது, மலையாளியே ஒத்துப்பான், எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அவன் தமிழ் வந்து செம்மொழி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததென்று மொழி ஆய்வுங்களை அறிஞர் மொழி அறிஞர் பேரறிஞர் ஐயா தேவனையப்பாவானார் நிறுவுகிறார். நம்ம ஆளுக்கு போய் 2000 ஆண்டு 1500 ஆண்டுன்னு பேசி அற்ப அரசியல் லாபத்துக்காக இந்த செம்மொழி உரிமை பெற்று வராங்க. மலையாளிகளையும் போய் எங்கள் மொழியை செம்மொழியாக்குங்கன்ட்டு. இதுக்கு என்ன சான்றுனா அவனும் தொல்காப்பியத்தையும் சிலப்பதிகாரத்தையும் எடுத்துக் கொடுக்குறான். ஏன் அவன் சேர பாட்டை இளங்கோடிகள் எழுதுனதான் சிலப்பதிகாரம், இது ஏன் நூல் தாங்கிறான். நீனும் மறுக்க முடியாது, அவனும் மறுக்க முடியாது. தமிழுக்கும் இலக்கண நூல் தொல்காப்பியம் தான், மலையாளத்துக்கும் இலக்கண நூல் தொல்காப்பியம் தான். இது எங்க பாட்டை எழுதுனதுங்கிற ஆமாடா வாம்பாட்டம் தண்டா விடுறா, உண்மைதான். இவன் பாருங்க, 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க அம்மா ஆண்டாளுங்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் ஆண்டாள், 7ஆம் நூற்றாண்டுல இந்தியா எதிரா இந்து எதிரா, எவ்வளவு பெரிய வரலாற்று புழுது பாருங்க. இவங்க கற்பிக்கிறதே தப்பு, இதை கூற இருக்கிறது தான் புரட்சியாளனுடைய வேலை. நல்லா கொஞ்சிக்கணும், இதன் கற்பிப்பதே தப்பு. தப்பு தப்பா வரலாற்றை பதிவு செய்து ஒத்துக்கவே கூடாது. இந்தியாவிற்கு வெள்ளைக்காரன் படையெடுத்து வந்தான்ங்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. வெள்ளைக்காரன் வரும்போது இந்தியாவே கிடையாததா? அவன் வர்த்தகம் செய்ய வந்தான், மிளகு வாங்கி விற்க வந்தான். மிளகுதான் என்னுடைய பொருள், மிளக வந்தது என்கிட்ட. 10 மிளகு இருந்தால் பகைவின் வீட்டிலும் சாப்பிடலாம்ங்கிறான். விஷம் வச்சா கூட முறிச்சிருமாடாங்கிறான் மிளகு. அதை வெள்ளக்காரன் தெரிஞ்சு வாங்க விற்க வந்தான், எங்க துறைமுகம் இருக்கோ அங்க வந்தான். அவன் வந்துதான் இந்தியாங்கிற நாட்டை உருவாக்கினான். இது கற்பிக்கிறது ஆண்டால் எங்கள் குலம் மூதாதை எங்கள் இனம் முன்னோர். உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வைரமுத்துக்கு இல்லாத அக்கறையும் வைரமுத்துக்கு இல்லாத பற்று உனக்கு எங்கிருந்து வருது? நான் ஒரு வெளிப்படையா ஒரு கேள்வி வைப்பேன், எதை நீ கொண்டு வந்த? எல்லாம் எனக்கிருந்து எடுக்கப்பட்டதப்பா, இங்கிருந்து எடுக்கப்பட்டது. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழி இந்த பாட்டை எழுதி இறையனார்னு கையெழுத்து போட்டிருக்காரு, அவர் தானே ஆதி பாட்டன் சிவன். இது எப்படி என் தமிழ் பாட்டனுக்கு நீ தமிழில் மந்திரம் சொன்னா புரியாதுன்னு சொன்ன பாரு, அன்னைக்கே உன்னை பிறந்திருக்கணும். எப்படி இருக்கு நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவையா மந்தோம் நான் பாரு என் பாட்டேன். அன்னைக்கு தமிழில் மந்திரம் சொன்னா புரியாதுங்கிற பேரு, அன்னைக்கு உன்னை விட்டது தப்பு தானே? எவ்வளவு பெரிய தப்பு. ஏன் தமிழன் பேரன்பும் பெருந்தன்மையும் பிழை செய்திட்டது. அவ்வையே உன் தமிழோடு சற்று விளையாடவே உன் தமிழ் அள்ளி பருகையா வந்தோம்ங்கிறான் எங்கள் முருகன் பெருந்தகை முப்பாட்டன். என்னை நக்கல் அடிக்கிறான் முருகன் முப்பாட்டன்னா. முருகன் என் இனம் முன்னோனா இல்லையாடா?
தமிழனுடைய மெய்யிலே அறிவியல் அதை நீ விளங்கணும். இப்ப பேசுற இந்த அம்பக்கு கதைகள் இல்லை, தமிழனுடைய மெய்யிலே அறிவியல். ஐந்துன்னு இங்க பாருங்க, ஐம்பெரும் ஆற்றலுங்கிறான், அவன் பஞ்சபூதம்ங்கிறான். ஐம்பெரும் ஆற்றல், விண்ணிலிருந்து மண், நீர், நெருப்பு, காற்று, இது பஞ்சபூதங்கிறான். நம்ம ஐம்பெரும் ஆற்றல்கள்ங்கிறோம். இது இல்லாத உலகத்தில் மனிதன் மட்டுமில்ல, எந்த உயிரும் இல்லை, எந்த உயிருக்கும் இயக்கம் இல்லை. எனவே இந்த ஐம்பெரும் ஆற்றலாக இருக்கிற இயற்கையை வணங்கினான் தமிழன். இயற்கையை வழிபட்ட மரபினர், மூத்தோரை தெய்வமாக போற்றியவன், இதான் அவனுடைய மெய் இயல். ஐந்தினை நிலங்களாக பகுத்து வகுத்து வாழ்ந்த ஒரு கூட்டம். அதான் சொல்றார் ஐயா பாவான இவர் பெருஞ்சித்தனார் அவர்கள், முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மணி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா, இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள்ங்கிற வகுத்து வகுத்து வாழ்றான். குறிஞ்சி நில தலைவனாகவும் இறைவனாகவும் இருந்தவன் முருகன். முருகன் ஏன் பெறுவது, முறுக்கேறி இருக்க உடம்பு, குன்றில் ஏறி ஏறி ஓடி ஈடி விருந்தால அப்படி முகிழ்க்கும் தசையிட அரும்புவதே அழகுங்கிறான் திருவிக்கா. அப்படி இருக்கான் என் பாட்டேன். அவனுக்கு மீசை எடுத்துட்டு குளக்கட்டை பிடிச்சி வச்ச மாதிரி ஒரு இதை வச்சு, வேலை இப்படி சாத்தி வச்சு, இந்த மாதிரி ஒரு உருவத்தையே முதல்ல நிராகரிச்சிருக்கா தமிழன். ஆதி பாட்டன் எவ்வளா வெள்ளையா இருப்பான், இந்த அடிப்படை அறிவு எப்படி இருப்பான், என்னிலும் கேவலமா கருப்பாருப்பான், எப்படி இருப்பான், உண்மையிலே நீ போய்ப்பாரு பழனி கோயிலுக்குள்ள இருக்கிற என் பாட்டன் போய்ப்பார், கண்ணங்கரேன்னு இருப்பான். இங்க பாருங்க, கருப்பு தெய்வத்தின் நிறம், வெள்ளை பிசாசின் நிறம். அப்படி இருப்பான் முருகன். அதுக்கு ஏகப்பட்ட கிண்டலு, நக்கலு, நையாண்டி, முருகன் முப்பாட்டன் நீ சொல்லிட்டு போ. இப்பெல்லாம் முப்பாட்டன் முருகன்னா சீமாயா வந்தா வருது, முருகன் யாவும் கூட வரமாட்டேது. அது ஒண்ணு. அடுத்து பாருங்க, குறிஞ்சி முல்லை மருதம், மருத நிலத்திற்கும் முல்லை குறிஞ்சி நிலத்திற்கும் இடையே வாழ்ந்த மக்கள் இடையர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். முல்லை நில இறைவனாகவும் தலைவனாகவும் இறைவனாகவும் இருந்தவன் மாயோன். இந்த மாயோன் தான் பின்னாடி கண்ணனாகி கிருஷ்ணர் ஆயிடுறாரு. இதை நல்லா விளங்கணும். ஒரு படத்துல பாட்டு வருது, நீல வண்ண கண்ணாவாடா, ஒரு படத்துல கண்ணா கருமை நிற கண்ணா. இப்ப என்ன கேட்கிறேன், எங்க கண்ணன் ஊதாவா கருப்பா, ஒன்று சொல்லு. இவர் மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை, வணங்குகிற கடவுளை மரியாதை அழைக்கணும்னு திருமால், பெருமாள் என்று அழைக்கிறான். இப்போ மாயோன், இப்போ எங்கள் அப்பா கூட எங்கள் அப்பா தாத்தா பேர் பெரிய மாயன், பெரிய மாயன், சின்ன மாயன், மாயாண்டி. இப்போ நான் மாயாண்டி குடும்பத்தார்னு நடித்தேன். மாயக்கால், மாயி, இப்படிலாம் பேர் வருதுன்னா மாயோன். ஏன் மாயோன், அவனுக்கு மூலப்பொருள் மழை, விவசாயம் செய்ய ஆடு மாடு வளர்க்கறது குலத்தொழில். அப்ப அதுல என்ன ஆயிருது, மழையை நம்பி வாழ்றான், திடீர்னு வருது, கருகருகருகருன்னு வருது, மேகமா வருது, டப்புன்னு மழையை புழிஞ்சிட்டு மாயமா போயிருது, மாயோன்னு கும்பிட்டான். இதுதான் மாயோன். நீ இந்த மாயோன் புல்லாங்குழல் ஊதி பால் கறந்துருப்பாரா, மாட்டை உண்மையிலே கறந்துருப்பான். நீ ராமராஜன் பாட்டெல்லாம் நக்கல் அடிக்கிற, உண்மையிலே நடக்கும். நீ மாட்டை கட்டி போட்டு பட்டாசை வெடி துள்ளுதா இல்லையா, அதிர்வு சத்தத்துக்கு இது பண்ற மாதிரி மெல்லி இசை ரசிக்குமப்பா, செடியே ரசிக்கணும்ங்கண்ணா. இந்த அறிவியல் உண்மையை நீ தெரிஞ்சுக்கிறனும். ஒரு மரம் இருக்கும்போது பக்கத்தில் இருக்க மரத்தை வெட்டினால் அந்த மரம் பயப்படுங்கிறான், அச்சப்படுங்கிறான். அதுலேயே அந்த மரம் பயத்திலேயே சரியா பூக்காது, காய்க்காதுங்கிறான். இது சத்திய உண்மை, இது உயிரியல். இதை நீ புரிஞ்சுக்கிறது இல்ல, நீ பட்டாசை போடு. நாயி, குருவி, பூனை, வாத்தெல்லாம் ஓடி பயங்குதா இல்லையா, அது மாதிரி தான் மெல்லி இசைக்கு அன்பான வருடலுக்கும் அதெல்லாம் அதை ரசிக்கும் உள் உணரும்ங்கிறான். அந்த மாயோன் பிற்காலத்தில் என் காரை திருடிட்டு போய் வேற வண்ணம் அடித்து வித்த மாதிரி எங்க மாயோன் கண்ணனாயி கிருஷ்ணராயி பரமாத்மா ஆயிடுறது. பிறகு மருத நிலத்தில் இந்திரன், நெய்த நிலத்தில் வருணன், பாலை நிலத்தில் கொற்றவை. கொற்றவை தான் காலியாக போற்றப்படுகிறார். அதுதான் இப்போ நாங்கள் வழிபடுகிற தெய்வங்கள். மூத்தோரை தெய்வமாக வழிபட்டவன், நடுகள் மரபினர். தமிழனுக்கு சுடுகாடு கிடையாது, பணத்தை எரிக்க மாட்டான், புதைப்பான். ஐம்பெரும் ஆற்றல காற்று போயிடுது, நீர் வத்திடுது, எல்லாம் போயிடுது. அப்போ கடைசியாக மண்ணு தான் இருக்குது, மண்ணை வண்டி மண்ணிலே வச்சிருக்கணும். அதுதான் அவனுடைய தமிழனுக்கு இடுகாடு தான், சுடுகாடு கிடையாது.
நீங்கள் 50,000 பேருக்கு மேலே வீர விதைகளாக எங்கள் ஈழ விடுதலை போராட்டத்தில் செத்தான் விடுதலை புலி. ஒருத்தனை கூட எங்கள் அண்ணன் எரிக்கலை. எல்லாரையும் புதைக்கத்தான் செஞ்சார், விதைக்கத்தான் செஞ்சார். சமாதி வந்து தமிழன் மரபு கிடையாது, நடுகல் தான், ஒரு கல்லை ஊண்டுவது. இதை தமிழன் மெய்யில் சொல்கிறேன். நீ ஏற்கிறதும் எதிர்க்கிறதும் உன் வேலை. நான் விமர்சனத்துக்கு வைமுத்தையா மாதிரி விமர்சனம் வந்தால் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா எனக்கு எனக்கு ஒரு நம்பி, நான் வந்து ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கிறேன். வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. எனக்கு கற்றுக் கொடுத்த தலைவர்கள் எப்படி தெரியுமா? என் தலைவர் என்ன தெரியுமா? விமர்சனம் என்பது வெறும் சொற்கள், நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. கண்டுகொள்ளாத லெலின்னு சொல்கிறான், டேய் நீ உன்னை விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போராடாத, உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுன்னு. அதுதான் முக்கியம், இதுதான் தமிழர் மெய்யியல். இப்போ நாங்கள் எப்படி ஒரு மெய்யியல் ஏற்றுக்கிறோம்? இப்போ பாருங்க, இன முன்னோர் குல முன்னோர்ன்னு இருக்கு. இப்போ இன முன்னோர் யாரு? முருகன், மாயோன், இந்திரன், வருணன், கொற்றவை, இதெல்லாம் இன முன்னோர்கள். சிவன், இதெல்லாம் இன முன்னோர்கள். குல முன்னோர்கள் யாரு? ஐயனார், கற்பனையாசாமி, கொல்லங்குடி காளி, முடிக்கிற காளி, இதெல்லாம் எங்களுக்கு குல முன்னோர்களாகுது. அப்படித்தான் நாங்கள் எங்களுக்கு வழிபாட்டு முறை இருக்கு. இப்போ கடவுள்னு ஒரு பேரை வச்சோன்னே நீங்கள் என்ன எல்லாம் இருக்குது? இந்த கடவுள், கடவுள் உலகத்தை படைத்தார். அந்த படைப்பு தத்துவத்தை நான் எப்பவும் ஏற்கிறதில்ல. ஆனால் முன்னோர்களை வணங்குவது தமிழர் மரபு என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதுதான் எங்களுடைய மறை, எங்களுடைய வேதம் சொல்லுது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லுது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இறை என்றால் இறைவன் என்றால் அரசன் என்றும் பொருள் இருக்குது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவனை மக்கள் இறை என்று போற்றுவார்கள் என்று சொல்றார். குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு, மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து ஆட்சி செய்கிற ஒருவனை உலகம் போற்றி தொழும் என்று சொல்லுது தமிழர் வேதம். அதை நம்ம விளங்கணும், அந்த அடிப்படையில் அதை பார்க்கணும். இப்போ தெய்வம்ங்கிறது எப்படி உருவாகுது? எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அப்பாவை நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ஆக சிறந்தவங்க, ரொம்ப சிறந்தவங்க. அதுக்கு மேலே சொற்கள் இல்லை. தெய்வம் அப்பா அவர் இப்படி தான் வந்துருது. இதாப்பா கடவுள்னா என்ன, தெய்வம்னா என்ன? பசியில் கையேந்தி நிற்கிறவன் தட்டில் காசு போடுற அத்தனை பேரும் கையேந்தி நிற்கிறவன் பார்வையில் கடவுள் தான், தெய்வம் தான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், நல்ல கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். இதை விட ஆக சிறந்த இந்த கடவுள் தெய்வம் தத்துவத்துக்கு ஒருத்தன் எழுத முடியாது. எழுதியவர் நம்ம ஐயா, பெருமதிப்பிற்குரிய கவிஞர் ஐயா வாலி அவர்கள். இந்த பாட்டை ஒரு தடவை கேட்டீங்கன்னா உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அவன் பூ விரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன்குரலில் இருப்பான், குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான், தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான். எப்படி பாடுறான் பாருங்க. நீ எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்க, எங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்க. ஒரு பெரிய மேட்டானே ஆண்டவன் தான், ஒரு பங்குக்கு பெரிய தந்தை, அவருடைய பையன்தான் இங்கே சார். அவன் என்ன சொல்கிறான்? இருட்டறையில் ஜெபமாலைகளை உருட்டி கொண்டு யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அவன் கேட்குறான், உங்கள் இறைவனையா, உங்கள் தெய்வத்தையா? இங்கே வாருங்கள் காட்டுகிறேங்கிறான். அதுவோ பாருங்கள், பசியோடு இருப்பவனுக்கு உணவு கொடுப்பதற்காக உழுது கொண்டு இருக்கிறானே, அவன் உடலில் வேர்த்து ஓடி வருகிற வியர்வை துளிகளில் இருக்கிறான் உங்கள் இறைவன் கேட்டான். இறைவன் நீங்க எங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கீங்க? பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். எப்படி பாடுறார் பாருங்க. நீங்க இங்கே இங்கே நம்மள்கிட்டே நிறைய கருத்து இருக்குது. ரெண்டே சாதி தான், ஆம்பளை சாதி பொம்பளை சாதின்னு, அது பாலியல் வேறுபாடு. அதை போய் சாதின்னு பேசக்கூடாது. நம்ம அறிவு மூதாட்டி அவை பெருமாட்டி என்ன சொல்றா? சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தாருங்கிறான். தன்னிடத்தில் செல்வத்தின் பயலே ஈதல். ஈதல் இசைவட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. உயிருக்கு கூட ஒரு ஊதியம் இருக்கு, சம்பளம் இருக்குங்கிறான் வல்லுவ பெருமகனர். அப்ப ஈதல் இசைவட வாழுதல்,
அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்குங்கிறான். செல்வத்தின் பயனே இதுங்கிறான். பொருள் இருப்பதை பிறர் கொடுக்க தாண்டாங்கிறான். அப்படி எல்லாத்தையும் இருக்கிற பொருளை பிறருக்கு கொடுப்பவன் உயர்ந்த சாதி. எதையும் கொடுக்காம தனக்கென்று பதுக்கி பதுக்கி பேய்க்கிற அயோக்கிய பயல் தாழ்மகன் இழிமகன் ஈனசாதி தாழ்ந்த சாதிங்கிறான். இதுதான் இதுதான் நம்ம பாட்டி அவை சொல்றது. இது விளங்கணும் பாரதி. சாதிகள் இல்லை ஏடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோ. சாதிகள் இல்லை ஏடி பாப்பா. இப்படி பாடினவனை தான் நமக்கு பாப்பான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன் சாதிகள் இல்லை ஏடிப்பா, அது வேற கதை, அது வேற. அவன் என்ன சொன்னான் பாருங்க, நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேல வருங்க. அதான் இவர் சொல்றாரு. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி. பாரதி இன்னொன்று சொல்றான், மாடனை காடனை வேடனை தெய்வம் என்று ஓதி அலையும் அறிவிலிகால் உண்மை அறிவொன்றை தெய்வம் என்று ஓதி அறிகிறோங்கிறான். அறிவு தான்டா தெய்வம்ங்கிறான். தமிழர்கள் உலகத்தில் மற்ற இனங்களைப் போல அல்ல. எங்க அண்ணன் வேலுப்புரவாரன் குறிப்பிட்டது கூட பேசினாங்க பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னான். எப்போ சீனன் என் மொழி தெரியாதவன் ஊமைன்னா, அரேபியன் என் மொழி தெரியாதவன் பிசாசுன்னா, ஆங்கிலேயன் என் மொழி தெரியாதவன் அநாகரியமானவன்னா, அந்த காலகட்டத்தில் தான் நமது பாட்டன் கணியன் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரான் பண்ணா. ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க, தமிழர்கள் கையோடும் காலோடும் பிறந்தது போல வேலோடும் வாளோடும் பிறந்த கூட்டம். அப்படி இருந்தும் அவன் அறத்தின் வழி நின்று வாண்ட மறவன். நல்லா பாருங்க, கவனிச்சுக்கணும். இங்க பாருங்க, தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம் அன்பே அவரது வழியாம் பாரு நாமக்கல் கவிஞர். அமிழ்தம் அவனது மொழி, தமிழ் தானே அவனது மொழி. ஏன் அமிழ்தம் அவனது மொழின்னு பாடுறான்? தமிழுக்கு அமுதன்று பேர்னு ஏன் புரட்சிப்பாளன் பாடுறான்? தமிழ் 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 தமிழ்னு நீங்க வேகமாக சொல்லிக்கொண்டே வாருங்கள், அது அமிழ்த 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 அமிழ்து என்று கேட்கும். நீங்க அமிழ்த 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 என்று வேகமாக சொல்லிக்கொண்டு வாருங்கள், அது தமிழ் தமிழ் என்று கேட்கும். அப்படி அறத்தின் வழியில் நின்று வாழ்ந்த கூட்டம் இது. இன்னைக்கு எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு கண்டவன்லாம் பேச்சு வாங்கிட்டு நிற்குது. மந்திரம் தான் சொல்லுவாங்கன்னா மட கேவலமாக நம்மளை விட கெட்டவத்தை பேசுகிறாங்க. நானாவது ராமநாதபுரத்துக்கு காட்டேன், ஏதோ கொச்சை மொழியில் பேசுவேன். நானே இது வரைக்கும் வந்துடும் உள்ளே போயிடும் வார்த்தை கோபத்தில். எங்கள் அப்பா கூட அந்த மாதிரி வார்த்தையை தவிர்க்க முடியாது. தெரியாமல் ஒன்று ரெண்டு வந்து விழுந்துடும் விடுங்க. அதுவும் அந்த மாதிரி யார் யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்க. இது எப்படி புரியல, இது எப்படி பட்ட இது ஆன்மீகம், இது எது சாத்வியத்தை போதிக்கிறோங்கிறாங்க. இப்படியா இப்படியா பேசுறது? ஆண்டாள் வந்து தமிழில் தமிழில் முழுக்க முழுக்க தமிழில் பாடினார். திருப்பாவையும் சரி, நாச்சியார் திருமொழியும் சரி. ஆண்டாளை இவ்வளவு போற்றுகிற நீங்கள், அவள் பாடிய மொழியில் ஏன் நீங்கள் இந்த அவ கோயிலேயே மந்திரம் சொல்றதில்லை? நீங்கள் ஆண்டாளுக்கு எதிரானவர்களா, நாங்கள் ஆண்டாளுக்கு எதிரானவர்களா? எப்படி கொடுமையாக இருக்கு. ஒரு பெரிய தேசியனத்தின் அவமதிப்புங்க. தன் தாய் மொழியில் அவனால் வழிபட முடியாதுங்கிறது எவ்வளவு பெரிய அடிமை நிலை. தாய் மொழியில் வழக்காட முடியாது. எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு இதாயிருச்சு. இந்த நிலத்தில் மட்டும் பாருங்க, எல்லாத்துக்கும் சண்டை செய்வான். இந்தியா கூடாதும்பா, நீட்டா முடியாதும்பா, ஜிஎஸ்டி முடியாதும்பா, எல்லாத்துக்கும் சண்டை போடுவான். அந்த நிலத்தில் இருக்கிற மட்டும் ஏன்னு கேளுங்க, இவன் மட்டும்தான் இன்னும் தூய ரத்தத்தோடு இருக்கான். எல்லாம் கலப்பினங்கள். ஒரு கொஞ்ச நிலப்பரப்புக்குள் வாழ்ந்தால் வாழ்ந்தாலும் தமிழர்கள் மட்டும்தான் இன்னும் தூய இனமாக இருக்கிறார்கள். இவர்களை முடித்து கட்டுவதற்கு எல்லா வேலையும் நடக்குது. நீங்கள் நுட்பமாக விளங்கலணும். ஒரு ஒரு நாட்டை அழிக்கணும்னா நீங்கள் இப்போ யானைப்படை குதிரைப்படை புலிப்படை கொண்டுகிட்டு வர வேண்டியதில்லை. நீங்கள் இராணுவெலாம் கொண்டு வர வேண்டியதில்லை. பீரங்கி வச்சு சுட வேண்டியதில்லை. துப்பாக்கி வச்சு சுட வேண்டியதில்லை. ஒரு துளி ரத்தம் பூமியில் சிந்த வேண்டியதில்லை. ஒரு உயிரை கொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அவனை அழிச்சிடலாம். எப்படி? முதலில் அவன் மொழி அழிச்சிடணும். மொழி அழிச்சிட்டா அவன் கலை இலக்கியம் பண்பாடு அழிஞ்சிடும். அழிந்துட்டால் அந்த நாடு அழிஞ்சிடும். அவ்வளவுதான். இப்ப ஏறக்குறைய 99 விழுக்காடு என் இனம், என் மொழி, என்னுடைய கலை கலாச்சாரம், என் பண்பாடு எல்லாம் சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு. இதுதான் முக்கியம். இப்ப சீமான் வந்து வீரத்தமிழர் முன்னணி கடவுளே வணங்காதவன் திடீர்னு கொண்டாடுறாரே. அது ஒரு தேசியனத்தின் உரிமைக்கு மீட்சிக்கு நிற்கிற மகன். ஒரு வீடை கட்டும் போது 3 சுவத்துல கட்ட முடியாது, 4 சுவரம் வச்சு கட்டணும். ஒரு செடியை பிடுங்குற உழவன், ஒரு வேளாண் குடிமகன், வேறு அருந்து விடாமல் எந்த வேரும், ஆணி வேறு, சல்லி வேறு, பக்க வேறு, எந்த வேரும் அந்து விடாமல் பிடுங்கணும்னு நினைப்பான். அதுதான் நானும் இங்கே இருக்கிறவங்களும் செய்து கொண்டிருக்கிற வேலை.
அது என்னது? என் பண்பாடு என் வழிபாட்டையும் சேர்த்து மீட்பதுதான் எங்களுடைய கடமை. அதனால தான் நாம் அதை செய்யணும். பெரியார்கிட்ட ஐயா, பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறாள், கோயிலுக்குள்ளே இப்போ சாமியை கும்பிடாதாலும் நீங்கள் ஏன் இவன் கோயிலுக்கு உலகி சாமியம் பண்ணணும்னு கேட்டு போராடிட்டு இருக்கீங்க. ஏய், கடவுள் இல்லை என்பது என் உணர்வு, உள்ள போய் கும்பிடணும் என்பது இவன் உரிமை. அந்த உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தனினுடைய கடமை. அதை நாம் செய்ய வேண்டியது இருக்கு. எனக்கு எது கடவுள்னு நான் காட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு. என்னுடைய வழிபாட்டு முறை என்ன என்பதை எங்கள் முன்னோர்கள் வகுத்த வழியில் நின்று கற்பிக்க வேண்டியது இருக்கு ஒரு தலைமுறைக்கு. இப்போ எங்கள் அண்ணன் வேலுப்புரவார் சொன்னது மாதிரி, சும்மா படத்தில் பஞ்சு டயலாக் பேசிட்டுலாம் தலைவன் ஆக முடியாது தம்பி. தலைவன் என்பவன் வேற, தலைவன் என்பவன் வேற. என் தலைவன் எனக்கு கற்பித்தது என்னன்பாரு, எவன் ஒருவன் சாக துணிந்து நிற்கிறானோ அவனை தமிழ் தேசியத்திற்கு தலைமை ஏற்கிற தகுதியை பெறுவான். இதுதான் இங்க சாக துணிஞ்சு நிற்கிற தலைவர்கள் தான் இப்ப வரப்போறாங்க பாருங்க, வரப்போறாங்க பாருங்க எப்படி வர்றாங்கன்னு. நான் அடிமை உரிமைக்கான அரசியல் செய்யறேன். இது ஆன்மீக அரசியல் எப்படி இருக்கும் நீங்க கற்பனை பண்ணுங்க. இப்ப நடக்குதுல்ல, இதெல்லாம் தான் ஆன்மீக அரசியல். கோயிலுக்குள்ளதான் பொதுக்குழு செயற்குழு நடக்கும். ஆன்மீகம் எப்போ ஒருத்தன் பேசுவான்? 65-70 வயசா எல்லாம் அடங்கி போய் உட்கார்ந்து இருக்க முடியாத காலத்தில் அப்படியே போயிட்டு எப்படி காவி கட்டி ஆன்மீகம் பேசுவான். இது ஓட நடக்க முடியாத காலத்திலாம் அமைதி, நிம்மதி, சாந்தி, பீஸ் அப்படின்னு பேசிட்டு உட்கார எந்திரிக்க முடியாத காலத்தில் அரசியல், பாலிடிக்ஸ், பதவின்னா ஏய் என்னங்கடா எல்லாம் தலையிலா செய்கிறீங்க, கொடுமையே. எதே வேணா தமிழர்களை இவர்கள் மதிப்பிடுகிற மதிப்பீடு தான் எனக்கு மிகுந்த மன வலியை தெரியும். ஒரு ஈனர் கூட்டம், அறிவு கட்ட கூட்டம் என்றே நினைக்கிறான். இது உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த கூட்டம் அடாது. தன்மானத்திற்காக போரிட்டு உயிர் நீட்டவன், தன்மான போர் செய்தவன் தமிழன். நல்லா விளங்கணும். நீங்க எங்க பாட்டை மருது வண்டிக்கு தெரியாதா? டே, அவன் பீரங்கியும் துப்பாக்கி வச்சிருக்கான்டா, தூரம் நின்று கொண்டுருவான்னு தெரியுமா? தெரியும். பூலித்தவனுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். வேலுநாச்சியாருக்கு எங்கள் பாட்டிக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சண்டைக்கு போனான்னு கேட்பீங்க. சண்டைக்கு போனால் செத்துருவோம்னு தெரியும். ஆனாலும் போனா ஏன்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிதுனால போன. சாதாரணமாக சண்டையிடலை. 8 நாள் சண்டையிட்ட சிவாஜியை இந்தியா முழுக்க ஒரு குறியீடாக கொண்டாராம், வீர சிவாஜின்னு பேர் வச்சு. 8 மாதம் சண்டை பாட்டன் மருது பாண்டியர பேச ஆள் இல்லை. நல்லா கவனிச்சுக்க நீ. எங்க வைரமுத்து மேல கூட எனக்கு வர்த்தருக்கே, சான்சி ராணியின் வீரத்தை கேட்பாங்கிறது. ஏன் எங்க பாட்டி வேலுநாச்சியின் வீரத்தை கேட்க மாட்டில? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்க, நிராகரிக்கப்பட்டோம். பாருங்க, எங்க பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இருந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த மணிக்கரணைங்கிற பெண்ணை பிறக்கிறார். யாரு? இந்த ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். அவ வேறு மணிக்கரணை. அவ சின்ன வயசுல திருமணம் ஆகல, லக்ஷ்மி பாய் ஆகிறா. சான்சிங்கிற நிலத்துக்கு யார் அரசி ஆகுறதுனால இவ சான்சி ராணியாகி வர்றா. ஆனா எழுதும்போது பாடத்திட்டத்தில் தென்னாட்டின் சான்சி ராணின்னு எங்க அப்பா தான் வேலுநாச்சியார் எழுதுறான். நீ என்னடா எழுதிருக்கணும்? வடநாட்டின் வேலுநாச்சியார் தானடா நீ சான்சி ராணியை குறிப்பிடும்போது எழுதிருக்கணும். எப்படி இருக்கு? எவ்வளவு பெரிய வரலாற்று இருட்டடிப்பு, இருட்டடிப்பு. ஜெயலலிதாவுக்கு சமாதி, எம்ஜிஆருக்கு சமாதி, அண்ணாவுக்கு சமாதி எவ்வளோ பெருசு. யாராவது எங்கூட வாங்க, எங்கள் அப்பா தான் வேலுநாச்சியார், சமாதி எங்கே இருக்குன்னு காட்டுங்க பார்ப்போம். ஒரு கோழி தொண்டுக்குள்ள ஒரு கோழி கூடுமா இருக்குங்க. ஒரு மான தமிழ் மகனுக்கு எவ்வளவு வலிக்கும்னு நீங்கள் பாருங்க. கண்ட வந்த போன நாய்களுக்கெல்லாம் தெருங்கு சிலை. எங்கள் அப்பத்தாவுக்கு இந்த சில அரமணை வாசலில் இவ்வளோண்டு ஒரு மரப்பாச்சி பொம்மை தண்டி சிலை. உலகத்தில் எவ்வளோ பெரிய சிந்தனையாளன், எழுத்தாளன், சீர்திருத்தவாதி எவனும் ஒரு பெண்ணியத்திற்கு ஒரு அடையாளம் காட்டுவான். பெண்ணுனா அப்படி இருக்கணும். அப்படியே வாழ்ந்த ஒரு மரத்தை என் பாட்டி வேலுநாச்சியார் எவனும் இருக்க முடியாது. பெரியார் பிறக்கிறதுக்கு முன்பு பெரியார் வந்து என்ன, பெரியார் என்ன என்னென்னலாம் சொன்னார், பாரதி என்னென்னலாம் பெண்மைக்கு பாடினானோ, அப்படி வாழ்ந்த ஒரு மகள் வேலுநாச்சியார். யார் மறக்கிறதுக்கு இருக்கிறீங்க? புருஷஞ்சத்தா நீங்கள் விதவையாதான முக்காடை போட்டு மூளையில் உட்கார வச்சிங்க, வெள்ளச்சலை கட்டி மூக்கை செஞ்சிட்டு அழுன்ட்டு கைப்பிள்ளையோட முத்துமடுகத்தனவர் கொன்னுட்ட பிறகு கணவன் பிணத்தின் மேல சத்தியம் செய்தா நான் இழந்த நிலத்தை மீட்டே தீர்வேன். வரலாற்றில் இதை எவன் படிச்சா, எவன் பேசினா? எங்களுக்கு கொண்டு வந்து சத்தா பிரெஞ்சுக்காரனோட பிரெஞ்சு, ஆங்கிலோட பேச ஆங்கிலம், ஹைதராபாத்ல பேச உருது, சமஸ்கிருதம், தாய்மொழியில் அளப்பெரிய புலமை, வாழ்விச்சு, வேல்விச்சு, வில்லம்பு எய்தல், குதிரை ஏற்றம், எல்லா பயிற்சியும் பெற்று
ஒரு பெண் இழந்த நிலத்தை போரிட்டு மறுபடியும் மீட்டாள்னா தமிழின வரலாறு வேலு நாச்சியாருக்கும் அவன் பேரன் பெறுவார்கள் உண்டு. ஆனையரவை சிங்களப்பட பிடிச்சிருது, திருப்பி போரிட்டு அதே ஆனையரவை மீட்கிறார். இது வரலாற்று தமிழின வரலாற்று ரெண்டு பேர் தான் சாதிச்சது. கற்பிக்கிறார்ல, காலத்தை இழக்கலாம், களத்தையும் இழக்கலாம், பலத்தை ஒருபோதும் இழந்து விடக்கூடாதுங்கிறார். பலம் இருந்தால் எப்பவும் திருப்பி வென்றலான்ட்டு. இதை புரிந்து கொண்டு வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனம் வரலாறு என்னன்னு தெரியல. கல்லணையை பார்க்கும்போது கரிகாலன் ஒருத்தர் இருந்திருக்கான், பெருவுடையாளர் பார்க்கும்போது ஒரு அரசிருந்த சோழன் ஒருத்தர் ராஜராஜ சோழன் இருந்திருக்கிறான். இவ்வளவு கோபிக்கிறாங்க ஆண்டாள் அம்மையாரை நம்ம இழிவாக பேசிட்டோன்று. அவர் பேசவே இல்லைங்கிறோம், அது அவர் பேசவே இல்லை. ஐயா அண்மையில் உயிர்நீத்த நமது ஐயா மதிப்பிற்குரிய ஐயா ஞானி அவர்கள் அதை தெளிவாக ஆய்வில் சொல்கிறாங்க, அதை நல்லா விளக்கி சொல்கிறாங்க. ஆண்டாள் என்பவள் இவர்கள் வந்து ஒரு பிராமண பெண்ணாக காட்ட நினைக்கிறாங்க. பெரியாழ்வார் எடுத்து வளர்த்ததுனால அது எடுத்து தான் வளர்க்குறாரு. அவர் என்ன குல பெண்ணுன்றது தெரியாது. அவள் எங்கள் குல முன்னோர், எங்களுக்கெல்லாம் உரிமை அக்கறை, உங்களுக்கு என்ன திடீர்னு வந்துடுது, இவ்வளவு அக்கறைப்படுறீங்க. எப்போது நாங்கள் இந்துக்களானோம் யார் விவாதத்துக்கு வர்றது, எப்போது நாங்கள் கிறித்தவரானோம், எப்போது நாங்கள் இஸ்லாமியர்களானோம் பௌத்தர்களானோம் யார் எங்களோட விவாதத்துக்கு வருவது, யார் வருது? இயேசு பிறந்து இறந்து கிமு கிபி இந்த கணக்கீட்டுப்படியே பார்த்தாலும் 2018 தான். இந்த கிறித்தம் இயேசு வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதர், அவர் கிறித்தவர் இல்லை. அவர் மரணத்திற்கு பிறகு 100 ஆண்டுகள் கழித்து தான் பால் என்பவர் அதை உருவாக்க நினைக்கிறேன். அவர் தாக்கியளிக்கப்படுகிறார், பல பேர் அதில் முயற்சி பண்ணி தோற்கிறார். பிறகுதான் கிறித்தவம் என்கிற மதம் உருவாக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் இயேசு கிறித்தவராக பார்க்கப்படுகிறார். நல்லா நீங்கள் கொஞ்சிக்கணும். அப்படி பார்த்தாலும் 1100 ஆண்டுகள் தான் கிறித்தவம் இங்கே வந்து. இஸ்லாம் வந்து 1400 நபிகளுடைய அவர் வந்ததுக்கு பிறகு இங்கே நபி மொழி, இன்றைக்கி குரான் வந்து இன்றைக்கி 1400 ஆண்டுகள். இந்து என்பது எப்படி வருது? கால்டுவெல் போப் இங்கே வந்து இங்கே மதம் பரப்ப வந்த கால்டுவெல் போப் இந்த மக்கள் கூட்டத்தை கணக்கிட்டார். ஆரியர் குறிப்பிட்டார், மீதி இருக்கிற மக்களை தென் மாநிலங்களுக்கு இந்த மக்களை கணக்கிட முடியல. இப்போ என்னென்னு பண்ணுறாரு, ஆரியத்திற்கு எதிராக ஒரு சொல்லை அவர் பயன்படுத்துகிறார், திராவிடர். அதில் தமிழிலிருந்து கிடைத்து துளித்த மொழிகளாக இருக்கிற துளு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதையெல்லாம் சேர்த்து இந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் எல்லாம் திராவிடர்கள் என்று கணக்கிடுறது. இதை நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இதுபோலவே இந்தியாங்கிற நாடு நாடாக இல்லை, பல சமஸ்தானங்கள் பாளையங்களாக சிறு குறு மன்னர்களால் ஆண்டு கொள்ளப்பட்டுக்கு, பெரும் மன்னர்களால் ஆளப்பட்டுக்கு. வெள்ளக்கார வந்து எல்லாரையும் அழித்து போரிட்டு ஒரே நாடாக மாற்றுறான். அப்படி வரும்போது என்ன பேர் வைக்கிறதுன்னு பார்க்குறான். சிந்திச்ச மொழி நாகரிகத்திலிருந்து வந்து சிந்திய சி, அதை அவனுக்கு உச்சரிக்க வரனால இந்தியான்னு போட்டு இந்தியான்றான். இதில் என்ன வருது, இந்த மக்கள் கூட்டத்தை நிறைய பேர் கூட்டமாக எப்படி கணக்கிடுறதுங்கிறது வரும்போது, எவன் பாசி இல்லையோ, எவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ, எவன் கிறித்தவன் இல்லையோ, எவன் இஸ்லாமிய இல்லையோ, அவனெல்லாம் இந்து என்று வெள்ளக்கார ராணி சட்டம் இயற்ற 1838. அதுல தான் சைவர்கள் நாங்க இந்துவாயிட்டோம், சமணர்கள் இந்துவாயிட்டோம், வைணவர்கள் இந்துவாயிட்டோம், பௌத்தர்கள் இந்துவாயிட்டோம், சீக்கியம் தனி மதம் அவனும் இந்துவாயிட்டான், சட்டப்படி இந்துவாயிட்டான். இன்னைக்கு இருக்கிற மடங்கள் எல்லாம் சைவ மடங்கள், சைவ மடங்கள் சட்டப்படி இந்து. ஏன் நீங்கள் ஒன்று வேணாம், என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிம் அவர்கள் ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, தெய்வத்தின் குரல். அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இதுக்கு முன்னாடி இந்த பெரியவர் ஐயா காஞ்சி சங்கராச்சாரியர் இறந்து போனார்ல, அவர் எழுதிட்டு வர்றார். என்ன சொல்கிறாரு, வெள்ளக்காரன் வந்து நமக்கு இந்துன்னு ஒரு பொது பேர் வச்சானா இல்லையோ நாம் தப்பிச்சோன்னு எழுதுறாரு. இருக்கா இல்லையா, எழுதியிருக்காரு, அவர் சொல்லியிருக்கார். அப்போ எப்போது நாங்கள் இந்துவானோ, எப்போ இஸ்லாமியரானோ, கிறித்தவரானோ, ஆனால் நாங்கள் யார், 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தமிழர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு தனி வழிபாடு, எனக்கு தனி மரபு, எல்லாமே தனி. இப்ப லிங்காயத்து கிளம்பிட்டான் பாரு, என்னை இந்து மதத்தில் சேர்க்காதேன்னு. அவன் யாரு, தமிழன் போனவன் தான். அவன் சிவலிங்கத்தை வழிபடுவான், அவன் பாசுவானருடைய வழித்தோன்றல் அவங்க, அதை தெய்வமா போட்டு நாங்க வள்ளுவரை ஏற்றிருந்திருக்கணும். குருநானக்கே 1.5 கோடி சீக்கியம் ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கான், நாங்க விட்டுட்டோம். இனி நாங்கள் ஒன்று எங்களை இந்துக்களில் சேர்க்காத, நாங்கள் சைவர்கள், நாங்கள் பிரிஞ்சு கிளம்பிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவேன், சைவம் சைவமாக நான் இருந்தால் 7 தலைவனாக இருப்பான், இந்துவாக இருந்தால் 7 தலைவனாக இருக்க முடியாது. இதான் இங்கே இருக்கிறது. இதே நம்மால் இந்த தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை ஆக்குறதுக்கு நான் அவனோட சேர்ந்தாள்னு போய் நின்றுக்கிறேன். இது ஒரு கொடுமை. இதை நன்கு விளங்கி கொண்டு தமிழ் இளம் தலைமுறையில் புரிந்து கொண்டு இதை வேலை செய்யணும். வைரமுத்த திட்டினா உனக்கு அவர் அவர் என்ன சினிமா பாடலாசிரியரே, பாட்டுலடா வைரமுத்த அடையாளம். அவருக்கு பின்னாடி இந்த தமிழ் தேசிய இனம் கொண்டாடுற அளவுக்கு காப்பியங்களை படைத்த ஒரு மேதவன். கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாட்சி காவியமும் 3ஆம் உலகப் போரும்
கண்ணீர் தேசமும் இன்னைக்கு படிச்ச படிச்ச எந்த இளைஞனும் வைரமுத்தை போற்றாமல் இருக்கவே முடியாது. நன்கு கவனிச்சுக்கணும் நீங்க. தன் வயது எத்தனையோ அத்தனை வயதுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு வயதுக்கு ஒரு உயிரை புத்தகத்தை படைத்தவன், ஒரு பேரறிஞன். சினிமா மட்டும்தான் தெரியும், சினிமா பாட்டு தான் தெரியும் நினைச்சிடாத நீ. உலக வரலாறு தெரியும், மருத்துவம் தெரியும், புவியியல் தெரியும், அறிவியல் தெரியும், வேளாண்மை தெரியும், எல்லாம் தெரியும். அவர் மேல தொடுக்கப்படுறது அண்ணன் வேலைப்புறார்னு சொன்ன மாதிரி வைரமுத்துக்கே இந்த நிலைமை. அவங்க என்ன காட்டுறது, உங்க ஆலையே அவரையே அடிச்சுட்டான் அப்படின்னு அதை காட்டுதான். தான் அதிகாரம் நம்மகிட்ட வரணும். இப்ப என்ன அதிகாரம், முழுக்க மத்தியில வலுவான அதிகாரம் இருக்கு. இங்க அந்த ஆட்சியை நீச்சி பினாமி சொத்து கழிப்பிட்டு இருப்ப, பினாமி ஆட்சி நடந்து கொண்டிருக்கு இங்க. அதனால தன் இனத்தின் ஒரு தேசிய கவியை, பெருங்கவிங்கை, ஒரு பேராற்றல் கொண்ட பெருந்தகையை இழிவாக பேசுவதை சகித்துக் கொண்டு இந்த அரசு இருக்கு. இவ்வளவு பேசுறவர்கள், இவ்வளவு அக்கறை கொள்கிறவர்கள். என் பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டின நாகநாதர் கோயில மானம்பாடியில கல்லுகளா இடிச்சு தரமட்டமாக்குனா அப்ப எங்கே போனார்கள் இவர்கள்? எப்படா நீங்க இந்து கோயில வழிபாட்டு கோயில் நாகநாதர் கோயில இடிச்சா என்று கேட்கலையே? கட்டியவன் தமிழ் பெரும்பாட்டன், அவன் பெருமையை நிலைநாட்டி கொண்டு நிக்குது. அடிதான் அடிக்கல. இவ்வளவு பேசுறவங்க, ஆயிரக்கணக்கான என் வழிபாட்டு தலங்களை சிவன் கோயிலை முருகன் கோயிலை இடிச்சான் சிங்கர, குண்டு வீசி தரமட்டமாக்குனா ஒருத்தம் போறான்ல அன்றைக்கு நாங்க தானே போறோம். எவ்வளோ என் வழிபாட்டு தலத்தை இடிப்பான், ஏன் இடிச்சவன் அவன் கொடுத்த குண்டு இவன். அதனால வாய் திறக்கல, பேச சொல்ல பார்ப்போம். இவ்வளவு இந்து பக்தர்கள், லட்சக்கணக்கா செத்து விழுந்தவன்ல 100க்கு 90 விழுக்காடு இந்து தானடா, ஏன் இந்த இந்துக்களை கொள்கிறாயடா சிங்களா என்று கேட்கலையே? அவன் பௌத்த மதத்தை தழுவியவன், இவன் இந்து, உன் மதம் சார்ந்தவன், நீ சொல்றபடி ஏன் இவன் சாவுக்கு நீ வரல? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? அவன் தான் புத்தனை ஏற்று பௌத்த மதத்தை தழுவிட்டானடா ராஜபக்சே சிறிசேனா. பிறகு எதுக்கு இங்க வெங்கடாச்சலி கோயில் அவனுக்கு என்னடா வேலை? ஏன் நீங்க கேட்கல? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? அவன் சொந்தக்காரனடா, அவன் இனம் சார்ந்தவன். சந்திரமோகன் நாயுடுக்கு தெரியாதா, சகோதர இன மக்களை லட்சக்கணக்கா கொன்னுட்டான், அநீதிக்கான நீதியை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கான், குதிச்சு போயிருக்கான் தமிழ சகோதர இனம் பக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கான். அவனோட பொருளாதார வர்த்தக உடன்பாடு இருக்குது. இவ்வளவு நெருக்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராஜபக்சே ஒரு இனப்படுகொலையாளன் என்று நிரூபிக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்த மாநிலத்துக்கு விடக்கூடாது என்ற உணர்வு அவருக்கு இல்லை. ஏன் இல்ல? சிவப்பு கம்பள வரவேற்பு விரிச்சு கோயில்களை வழிபடவரான பாதுகாப்போட காரணம் என்ன? அவன் உறவினன் ராஜபக்சே, அவன் இனத்தான். இல்லை மறுக்க முடியுமா? மறுக்க சொல்லு. சேனநாயக்க, பண்டார நாயக்க, திசநாயக்க, இவங்கெல்லாம் யாரு? யாரு இது? இங்கிருந்து நாயக்க மன்னர்கள் குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுத்து வாழ்ந்தவங்க, இங்கிருந்து போய் வாழ்ந்தவன் வந்து மதம் மாறிக்கிட்டான், பௌத்தனா மாறிக்கிட்டு சிங்கள மொழியை கற்று சிங்களனா மாறிக்கிட்டான். சாலமன் பண்டாரநாயக்கா கிறித்தவன் ஆள முடியாதுங்கனால அவன் பௌத்தத்தை தழுவிக்கிட்டான். பௌத்த சிங்களன் தான் ஆள முடியும், அப்படி சட்ட திருத்தம். தமிழ் இஸ்லாமியனோ தமிழனோ எவனுமே அந்த நாட்டின் அதிபராக முடியாது. அதை ஒருத்தனும் பேசல. எப்படி இருக்கு நம்ம ஐயா பேசும்போது தமிழ் செல்வனோட குறிப்பிட்டாங்க பாருங்க. காவிரி மேலாண்மை வாரியத்துக்கத்தல முல்லை பெரியாட்டில் அடிச்சு லட்சக்கணக்கா சொந்த நாட்டுகள் அகதியா வந்தான், அன்னைக்கு போராட வரல. ஆந்திர காட்டுகளை 20 பேரை சுட்டான், அப்போ ஆத்திரம் வரல, கோவம் வரல. கைரோ கார்பனுக்கு எதிராக போராடினா அப்போ கோவம் வரல. மீத்தேனுக்கு எதிராக கதிராமங்கலத்தில் போராடினா போகல. நெடுவாசல் போராட்டத்துக்கு வரல, எதுக்குமே வரல. ஆண்டால் தான் இப்போ பிரச்சனை. வைரமுத்து இத்தனை காலமாக எழுதி பெயர் பெற்றதை விட அகில உலக புகழை ஆண்டாள் அம்மையார் பெற்றுக் கொடுத்துட்டேன். பார்க்குறேன் புதுசு புதுசாட்டேவிங்களா, இவ்வளோ நாளாக எங்கடா இருந்தாங்க? யாரா அவங்களாம் இந்த மாதிரி பேசுகிறாங்களடா, நம்மளே மிஞ்சி வாங்கி போயிருக்கடா அவங்க. இந்த வாயால போய் திருப்பி மந்திரம் சொன்னா எப்படா சாமி உங்களுக்கு இருக்கு அந்த கோயில்ல இருக்கு? எப்படி இருக்கு எச்சு ராஜா? அவர் ஏதோ பேசிட்டாரு. அவங்களுக்கு அரசியல் கிடையாது, அரசியல் கிடையாது. அதனால இப்ப ஆண்டாலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கு. நீ இப்படி பேசுற வைரமுத்த, நாங்க மிகப்பெரிய பாராட்டுலாம் நடத்த போறோம் வைரமுத்துக்கு. நீ பாரு, அர்த்தமற்ற விமர்சனம், தேவையற்ற போராட்டம். ஒரு மனிதர் பண்பாட்டோடு நான் அப்படி பேசினது எழுதினது உங்களுக்கு காயப்படுத்தியிருந்தா வருந்திருந்தார். அவர் கருத்தே கிடையாது. ஒருவருடைய ஆய்வு கட்டுரையை மேற்கோள் காட்டுவார், இப்படி சொல்லியிருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், ரூசோ இதை சொன்னார், இப்படி சொன்னார், பிங்கர்சால் இப்படி சொன்னார்னா நான் இதை சொல்லிட்டு தான். நீங்கள் இங்கர்சால் சொல்லியிருக்கிறாரு. என்னை வந்து வழக்கு போட்டு தேசிய பாதுகாப்பில் வச்ச ஆட்சி எப்படி தெரியுமா சொல்லிச்சு? காந்தி சொல்லியிருக்கிறார், ஒரு இனம் முற்றுமுழுதாக அழித்தொழிக்கப்படும் போது என் இனம் அழித்தொழிக்கப்படுமானால் அதை சகித்து கொண்டிருக்க மாட்டேன், அதை தடுப்பதற்காக எந்த விதமான வன்முறையிலும் ஈடுபடுவேங்கிறார். யார்? நான் சொல்லல, காந்தி. உலகத்துக்கு அஹிம்சை போய்த்த காந்தி. இதை நான் பேசிட்டேன்ட்டு காந்தி சொன்னதை நான் சொல்ல, நான் தூக்கி தேசிய பாதுகாப்பில் போட்டேன். அது அது மாதிரி தான் இப்போ ஆண்டாள் பிரச்சனையில் ஐயா மாட்டிட்டாலே இருக்குது. அவர் சொல்லலை, அவர் எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தா ஆண்டாள்னு போடல.
தமிழை ஆண்டால் என்று பேர் வச்சு எழுதுறார் கட்டுரையே. தொடங்குறது அப்படித்தான் இருக்கு. என்னவோ ஒன்று, இது அவ்வளவா அதிகார திமிரில் நடக்குது. இந்த நிலத்தில் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கிலும் வெறியிலும் நடக்குது. நான் தான் சொல்லிட்டேனே ராஜா, அதிமுக முடிஞ்சு திமுக முடிஞ்சிருச்சுன்ட்டு. நீ கனவுலே நினைக்காத, கருப்பணையா சாமி ஐயனார் கையில் இருக்க அருவாலை விட பெரிய அருவா வச்சுக்கிட்டு நிற்பாங்க. நீ எவனும் குறுக்க வர முடியாது. திராவிட கட்சிகளுக்கும் தமிழ் தேசிய கட்சி அரசியல் செய்கிற எங்களுக்கு நடக்கிற சண்டை பங்காளி சண்டை. ஏண்டா 50 ஆண்டுகளாக நாட்டை கொடுத்தோம், நாசமாக்கிட்டலாங்கிற சண்டை. இந்த சண்டைக்கில் நீ ஊட வந்தால் மண்டை 2000. சரி, நீ நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா. தாமரை மலரும் தாமரை படர் தாமரை தான் எங்கள் உடம்புல மலருதே ஒளி, இந்த தாமரை ஒருபோதும் மலராது, ஒருபோதும் மலராது. நீ இப்போ நோட்டாவுக்கு கீழே இருக்க, பேட்டா ரஜினிகாந்த கூட்டிட்டு வர நீ. நீ தம்பி படத்தில் ஒரு உரையாடல் வரும், எப்படி தெரியுமில, நீ எந்த பக்கம் திரும்பினாலும் எதிர்த்த மாதிரி நான் நிற்பேன்ட்டு வில்லன்ட்ட சொல்லுவான். டே, நீ எந்த பக்கம் திரும்பினாலும் எதிர்த்த மாதிரி நான் தான்டா நிற்பேன். நீ இறங்கி எந்த பக்கம் திரும்பினாலும் நான் நிற்பேன். நீ ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. அவர் நினைச்சுக்க சினிமா மாதிரி ஒரு தடவை சொன்னான், 100 தடவை சொல்லணும் தம்பி. இங்க ஒவ்வொன்னையும் 100 தடவை சொல்லணும் தம்பி. இங்க பெரிய பிரச்சனை, புரியுதா, பெரிய பிரச்சனை இங்க. ஆக சிறந்த ஆளுமையில வேணான அமைதியா எங்களை மாதிரி பிள்ளைகளை இறக்கி விட்டு எங்க அப்பாவை கூப்பிட்டேன். இப்ப கூட எங்க அப்பா, மகனே சினிமா எடுக்கிறது ஆத்தும் திருப்தியில வரல, நீ ஜெய், நான் பின்னாடி இருக்கேன், நான் படம் எடுக்கிறேன். இப்ப படம் எடுத்துக்க, 3 படம் இயக்கிக்கிட்டு இப்போ போயிட்டு. அதே தான் நான் எங்கள் ஐயா சகாயத்தை கூப்பிட்டேன். நான் இப்படி ஏதோ மக்கள் பாதையினு வச்சு தொண்டுகள் சேவைகள், நீங்கள் அதை பார்த்துக்கிறீங்க, நான் பின்னாடி இருக்கிறேன். அந்த மாதிரி தான் நாங்கள் ரஜினியிட்ட சொல்கிறோம், பின்னாடி இருங்க, நாங்கள் முன்னாடி இருக்கோம். எங்கள் தத்துவம் சத்தியத்தின் மேல் நின்று தர்மத்தின் வழி நின்று கட்டமைக்கப்பட்டது. எப்படி, யாரும் வாங்க, மராட்டியரா, பீகாரியரா, பஞ்சாபியரா, குஜராத்தியரா, எல்லாரும் வாங்க, ஒருதாய் பிள்ளைகளாக எங்கள் தாய் நிலத்தில் வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். ஏன்னா இது தார்மீக உரிமை. இவன் என்னமோ நினைக்கிறான் நான் எல்லாருக்கும் ஜண்டைன்னு. ஏ, கர்நாடகாவில் இருந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கு, என் சகோதரர் சொந்த சகோதரன் பேராசிரியர் சுபாஷ் சந்திரன் எனக்காக வந்து ஓட்டு கேட்கிறாரு, கேரளாவிலிருந்து சுரேஷுங்கிற பேராசிரியர் எனக்காக வந்து வேலை செய்கிறாரு, ஜக்மோகன் சிங்ங்கிற பஞ்சாபில் இருக்க ஒரு பேராசிரியர் எனக்காக வேலை செய்கிறாரு, என் உயிர் சகோதரன் அன்பு சகோதரன் யாசின் மாலிக்கு எனக்காக குரல் கொடுக்குறான். அவன் சொல்ற, நம்ம குறவழி நெறிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகளடான்ட்டு, அடிமை தேசினத்தின் மக்கள் நாங்க உரிமைக்கு நிக்கிறோம். இத போய் இனவாதம் என்னை கேட்கிறான், தமிழனை எப்படி நீ அடையாளம் காணுவ? ஒரே ஒரு தான் எளியது, தமிழ்நாட்டை தமிழரே ஆடணும்னு சொல்லு. ஏற்கனவே ஏன் ஆளு, எதிர்க்கிறவன் வேற ஆளு, இவ்வளவுதான். உலகத்துல இல்லாத எல்லா ஜனநாயகமும் இங்கதான் நடக்கும். யாரும் வரலாம், யாரும் போகலாம். அவன் சொல்ல வருது, நல்லவன் ஆளணும். என்ன நீ சொல்ல வர, 8 கோடி தமிழர்கள் எவனும் நல்லவன் அதானே நீ சொல்ல வர்றது, அதானே சொல்ல வர்றது, இப்போ என்ன சொல்ல வர்றது? டே, நல்லவன் அப்படிலாம் சொல்லக்கூடாதா? ஆம்பளையா இருக்கிறவன்லாம் எனக்கு அப்பனா இருக்கு தகுதி பெற்றவன் இல்லடா, என்னை பெத்தவன் தான் அப்பனா இருக்கணும். எவ்வளவு வலிக்குது, எங்க அப்பன் சரியில்லை, அதான் அடுத்த வீட்டுக்காரனை கூட்டி வந்து என் வீட்டில் படுக்க வைக்க முடியாதுரா? அது தன்மானம் இழப்படாது, பண்பாட்டு கேடு. எனக்கு தாயும் ஒண்ணுதான், தாய் நிலவம் ஒண்ணுதான், அதை நல்லா விளங்கணும். நீ என்ன கட்டிட்டு இருக்க, ஒரு ஒரு 5 ஆண்டு எந்த அரச கொடுத்து பாரு, நீயே வருத்தப்படுவ, அப்பவே கொடுத்துருக்கலாம் அந்த பயலுகிட்ட. எவ்வளவு பிரமா, ஒரு நொடி நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டான். சட்ட சைடு உட்காந்து மேசை தட்டுறதா, 50 பேர் முடி சாணி தட்ட விட்டுருவேன். என்ன நீ இதை தட்டிக்கிட்டு என்னவீங்க, இது ஆட்சியா? அது ஆட்சியா? மனசெல்லாம் வலி, மூளை எங்கும் கனவு, பெருங்கனவை கொண்டு நிற்கிற பிள்ளைகள். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்று கனவு வைத்திருந்தவன் இந்த இனத்தில் பிறந்த மகன் பிரபாகரன் மட்டும்தான். அந்த பெருங்கனவோடு நிற்கிறான், என் இனம் எப்படிலாம் வாழணும்ட்டு. ஆக சிறந்த இனமாக, நிலமாக, ஆட்சியாக, நாடாக என் தாய் நிலத்தை நாங்கள் மாற்றிடுவோம். கல்வியா உலகத்திலே தலை சிறந்திருப்பேன். தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து, இந்த 5ஐயும் முந்தி கொண்டு கல்வியில் நிற்பேன். என்னை பார்த்தா மற்றவெல்லாம் நீ செய்யணும், நான் சொன்னால் நீ சிரிச்ச, காவல்துறை நெஞ்சில் கேமரா பண்ண நீ சிரிச்ச,
சந்திரா நாயுடு வச்சுட்டார், இந்த பினராயி விஜயன் வச்சுட்டார். இப்போ நான் அவனை பார்த்து நான் செஞ்சா சொல்வேன், நான் அதுக்குதான் புத்தகம் அடித்து ஃபோட்டோட போட்டேன், இந்த மாதிரி வைப்பேன்னு படத்தோடு ஓட்டி விட்டுருக்கேன். நான் ஆடு மாடு வளர்ப்பதை அரசாங்கம் பண்ணினா உனக்கு நக்கல் நையாண்டி மீம்ஸு, ஆஸ்திரேலியாவில் ஹெலிகாப்டரில் ஆடு மேய்ச்சிருக்காண்டா மாடு மேய்ச்சிருக்கானா நீ ஜிரிச்ச. இன்றைக்கி பூரா என் தம்பிகள் படத்தெடுத்து போகிறேன், ஹெலிகாப்டரில் மாடு ஆடு மேய்ச்சிட்டுருக்கிறேன், நீ கேவலம்னு நினைக்கிறேன். மாலத்தீவு, மொரீஷியஸ், தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியாலாம் போ, இந்த கறி எங்கேருந்து வருதுன்னு கேளு. ஆஸ்திரேலியாவில் இருந்துங்கிறேன். உனக்கு பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாத ஒரு கூட்டம் சாராயம் விற்று சா அடிச்சிருக்கான் நம்மளை, சாராய பொருளாதாரம். இது பொருளாதாரம்னு என்னென்னா தெரியுமா உனக்கு? உன் நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம். சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா என்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம்? சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாடு வாழாது வளராது. இது என் தாயின் மேலான நீ நம்பு நம்பாம போ, இது சத்தியம். எந்த நாடு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்று உற்பத்தி பொருளாதாரத்தை கொண்டு வருதோ அந்த நாடு தான் வாழும் வளரும் உயரும். இது கேடுகட்ட பொருளாதார கொள்கை. இவன் வளர்ச்சி என்பது காட்டுவது கண்ணாடி, பல பல கண்ணாடி, கொஞ்ச நாள் மின்னும் அப்புறம் மங்கிரும், ஒன்றுமே தெரியாது. இது வளர்ச்சி கிடையாது. நீ காட்டுற வளர்ச்சி என்ன? காட்டுற வளர்ச்சி சொல்ல சொல்லு. பட்டினி கிடந்து நீ செத்தினா கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிக்கிறது வளர்ச்சி. ஒரு பிச்சைக்காரன் ஸ்விப் மிஷின் வச்சு அட்டையை கிழிக்கிறான்ல, இது வளர்ச்சி. நாம காட்டுற வளர்ச்சி பிச்சைக்காரனை இல்லாத நாட்டை உருவாக்குற வளர்ச்சி. ஒரு மோட்டர் பைக்கு போகுது, குதிச்சு குதிச்சு போகுது, அதில் ஒரு தங்கச்சி அஞ்சு குடத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு என்னை இடம் கேட்குது, லிஃப்ட் கேட்குது. அவன் ஏற்றிக்கிறான், ஏற்றினவனே அந்த தங்கச்சி இப்படி கை கையை ஆட்டுது, அஞ்சு குடத்தை பிடிச்சிக்கிறது. சாக்கப் சார் அப்படி குதிங்க குளிங்க போகுது, குண்டும் குழியும் குண்டு குழியுமா, சாலை இல்லாமல் சவக்குழியாக இருக்குது. படம் பிடிக்கிறான் விளம்பரம், எதுக்கு? மோட்டர் பைக்கு. அந்த சாக்கப் சார் அவ்வளவு ஃப்ளெக்சிபிள், அவ்வளவு ஏற்றத்தோடு போட்டிருக்கானா, அது விளம்பரம். உலக நாடுகள்லாம் பார்க்குது, ஏ இந்தியா எப்படி டெவலப் ஆகுது. இந்த அறிவு கெட்டவனே, எந்த வண்டியும் ஓடுறதுக்கு சரியான சாலையை போடுவதாண்டா வளர்ச்சி. அந்த குண்டும் குழியுமா இருக்கிற சாலையில் ஓடுறதுக்கு இந்த சாக்கப் சாரை கண்டுபிடிக்கிறதெல்லாம் வளர்ச்சி. இதுவா எங்கள் ஊர் ராமநாதபுரம் சிவகங்கைக்கு வாங்க, புதிதாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், ரெண்டு சக்கரம் இப்படி தள்ளிக்கிட்டு போகிறது, அதில் அஞ்சு குடம் தண்ணி வேட்டைக்கு போகிறாங்க. 10 கிலோமீட்டர் போய் அஞ்சு குடத்தை எடுத்துக்கிட்டு வந்து அதில் ஊற்றிக்கிட்டு இப்படி தள்ளிக்கிட்டு தாய்மார்கள் எடுத்துக்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வசதியானவன் மோட்டர் பைக்கில், மோட்டர் பைக்கு 100,000, 5G செல்ஃபோன், 5ஆம் தலைமுறை செல்ஃபோன், அது 50,000, டேங்க் நிறைய பெட்ரோல், டெவலப்பு வளர்ச்சி. ஆனால் 4 காலிக்குடம் பின்னாடி இருக்குது. தண்ணீர் வேட்டைக்கு 20 கிலோமீட்டர் போயிட்டுருக்கான் ராஜா, எது டெவலப் என்பதை நீ புரிஞ்சுக்க. ஒரு நாள் தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாத நீ சாவ. ஒரு குடம் தண்ணி தான் இருக்கும், 1000 பேர் வரிசையில் நிற்ப, 1000 பேரில் எல்லாரையும் கொண்டுட்டு எவன் உயிரோடு இருக்கானோ அவனுக்கு தான் அந்த ஒரு குடம் தண்ணி வரும். இதைத்தான் ஐயா வைரமுத்தவர்கள் எழுதுகிறாங்க, 3ஆம் உலகப்போரே தண்ணீரை மையப்படுத்தாண்டா வரும்ட்டு. நீ நினச்சிக்கிட்டு இருக்க 15 நாளைக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை விண்கலம் மேலே மேலே பறக்குதே, இவ்வளோ போகுதே. CL4 விட்டோம், VL4 விட்டோம், அதை விட்டோம், இது போய் மேலே என்ன பண்ணிட்டு வந்துருக்கு? மேலே எதையும் படம் எடுக்கல ராஜா, கீழே படம் எடுக்கிறான். நீ மேலே பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் கீழே ஏன் ஊரில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? சரி அங்கே வந்து குழாயப்படுறானே எப்படி? மேலே இருந்து படம் எடுக்கிறாங்க. நீ விண்வெளியில் ஆராய்ச்சி எதை காட்ட சொல்லு, இவ்வளோ போனோம் இவ்வளோ ஆராய்ந்தோம், உன் காட்ட சொல்லு பார்ப்போம், காட்ட சொல்லு. நீ சோமாலியா வாங்கிறதுக்கு முன்னாடி, நைஜீரியா வாங்கிறதுக்கு முன்னாடி, வெனிசுலா வாங்கிறதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்க, அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். இதை ஓட்டுக்காக நிற்கிறவன் பேச முடியாது, உன் உயிருக்காக நிற்கிறவன் தான் பேச முடியும். அவன் பேச மாட்டான், இதெல்லாம் பேச மாட்டான். அதை பேசாத, அந்த மக்கள் ஓட்டு விழாது, இதை பேசாத, இந்த மக்கள் ஓட்டு விழா. நீ போட்டா போடு, போடல என்ன போ, நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் கிடையாது, இந்த நாட்டுக்கானவர்கள். நாங்கள் மக்களின் வாக்குக்கானவர்கள் அல்ல, மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு எங்களை ஆதரிக்கிறது நிராகரிக்கிறது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம். அதை நீங்கள் பாருங்கள், கடவுளுங்கிற படம் எங்கள் அண்ணன் எடுக்கிறது வந்து நீங்கள் கடவுளை விமர்சித்து எடுப்பாருன்னு நினைக்கக்கூடாது. அந்த பெயரில் மனிதனுக்கு, மனிதன் முதல்ல, மனிதன் வந்து கடவுளின் தன்மை அத்தனை வாய்ந்தனாக மனிதன் இருக்கிறான். கடவுளின் குணம் என்ன? பசியோடு இருக்க விடாது, துன்பத்தில் கஷ்டப்பட விடாது, உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதெல்லாம் இதெல்லாம் கடவுளின் தன்மைகளாக மனிதன் நினைக்கிறான். அது எல்லாமே மனிதனால் செய்ய முடியும், செய்ய முடியும். ஆகப்பெரும் தத்துவங்களை இந்த மானுட சமூகத்திற்கு நம் முன்னோர்கள் தந்திருக்கிறார்கள்.
ஏன் நீங்கள் அண்ணல் காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, உன் உடல்நலன் 3 கிலோமீட்டருக்கு அங்கே விற்கிது, நடந்தே போய் வாங்கிட்டு வாங்குறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நடந்தே போய் வாங்கிட்டு வாங்குங்கிறார். ஒரு அறிஞன் சொல்கிறான், உன் முதல் குளியல் வேர்வையாக இருக்கட்டும். எல்லாமே சொல்லப்படுது. ரூசோ ரூசோ என்ன கருத்து, அவன் சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ ஏன்டா குற்றவாளியை பிடிச்சி தூக்கில் போட்டுக்கிட்டு இருக்க, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டு தூக்கில் போடுறாங்கிறான். இங்கே நம்ம நாட்டில் குற்றவாளியை பிடிச்சி போய் கண்டு தண்டிச்சுக்கிட்டு இருப்பான், குற்றம் செய்வதற்கான காரணம் அப்படியே இருக்கும். எல்லா துன்பங்களுக்கு எல்லா குற்றங்களுக்குமான கருவறையாக சாராயம் இருக்கு. சாராய கடையை தெருவுக்கு தெரு திறந்து வச்சுட்டு எப்படி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவேன்? இவன் போகும்போது குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடிக்க போகும்போது மோட்டர் பைக்கில் போகலாம், ஆனால் குடிச்சிட்டு காரில் போகக்கூடாது, குடிச்சிட்டு மோட்டர் பைக் ஓட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? நடு ரோட்டில் விட்டு நடந்து போகணும், ஒரு சட்டம். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு தம்பி எடுத்திருந்தான்ல ஒரு படத்தில், இந்த கோழிசோடான்னு தான் நினைக்கிறேன், எல்லாத்தையும் இலவசமாக நீ டோர் டெலிவரி பண்ணுற, பால் நட்டத்தில் ஓடுற ஆவின் பாலை டோர் டெலிவரி பண்ணுற, லாபத்தில் ஓடுற குவாட்டரை கொண்டு டோர் டெலிவரி பண்ணக்கூடாதா? கொண்டாந்து கொடு, ஒரு ஊறுகாயோட கொடு, கொடுத்து விட்டு போங்கிறான். அது சிரிக்கிறது, சிந்திச்சு பாருங்களேன், இதுதான் இருக்கிற பிரச்சனை. அதனால் என் அண்ணன் வேலு பிரபாகரன் எடுக்கும்போது எப்போவுமே சமூக பற்று, இந்த மானுடத்தின் மீது இருக்கிற பிரியம்தான் வெளிப்படும். அதான் பாருங்க, புரட்சி செய்வோம் புரட்டி போடுவோம்னு கட்டாயம் செய்வோம். புரட்சி என்பது ஒன்று கவனிங்க, புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம், தலைகீழ் மாற்றம். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது இன்னைக்கு இருக்குது, இதுதான் புரட்சி. புரட்சி என்பது பெரும் பாறையை சிறிய நெம்பகோளால் புரட்டி போடுகிற முயற்சி, அதுக்கு பேர் தான் புரட்சி. பகத்சிங் சொல்கிறான்ல, புரட்சி என்பது அது என்ன சொல்கிறான், வன்முறையின் மீது கொண்ட காதல் இல்லை, ரத்தம் சிந்துகிற போர்க்களம் தான் புரட்சின்னு இல்லை, அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதல்ல புரட்சி. பிறகு எதுதான்டா புரட்சி? வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்று முழுதாக மாற்றி படைப்பதுதான் புரட்சிங்கிறது. எங்க இந்த புரட்சி புரட்சிங்கிறீங்களா, அது எப்போ தாங்க வரும்? லெலின் கேட்குறாங்க, இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை எப்போது உருவாகுதோ அப்பொழுது மக்கள் தாங்களாக புரட்சி செய்வார்கள் என்று. அப்படிப்பட்ட புரட்சிக்கு தமிழர் தாயகம் தயாராகி கொண்டிருக்குது, அதில் பல புரட்சியாளர்கள் விதைகளாக தூவிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் தான் என்னுடைய தகப்பன் பாரதி ராஜா அவர்கள், என்னுடைய அண்ணன் வேலு பிரபாகரன் அவர்கள், தன் எழுத்து பாக்களின் மூலம் விதைத்துக் கொண்டிருப்பேன் தம்பி சினேகன் போன்றவர்கள். கருத்தியல் புரட்சி இந்த நிலத்தில் உருவாகி கொண்டு வருகிறது. நல்ல கருத்தை விதைத்து விட்டால் தவறான அரசாங்கம் உருவாகாது என்று மு வரதராசனார் சொல்கிறார். அப்படி நல்ல கருத்துக்களை விதைப்போம். எல்லா சேவையும் வேண்டியதுதான், ஆனால் ஆகச்சிறந்த சேவை நல்ல அரசியலை உருவாக்குவது, அதன் மூலம் நல்ல அரசை அமையச் செய்வது, இதுதான் ஒவ்வொருத்தனுடைய வாழ்நாள் கடமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் என் அண்ணன் கடவுள் இரண்டும் எடுப்பது போல புரட்சிக்காரன் இரண்டும் எடுக்க வேண்டும், அதில் என் போன்றவர்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த படத்து மேலே எனக்கு அவ்வளவு பெரிய காதல், அது என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் சத்யராஜ் அவர்கள் என்னுடைய மதிப்பிற்குரிய சேகுவேரா போல நடிச்சிருப்பார். அந்த உழைக்கும் மக்களை கற்பித்து, அண்ணல் அம்பேத்கர் சொல்வது போல கற்பி புரட்சி செய் ஒன்று சேருங்கிறார், நாங்கள் கற்பி ஒன்று சேர் அதுவே புரட்சியாக மாறிடும் என்கிறோம். அந்த அடிப்படையிலே மக்களுக்கு கற்பிக்கணும். இங்கே வந்து ரஜினிகாந்த் எதுக்குன்னு கேட்டால், அது மக்கள் முடிவு செய்யணும், இவன் சொல்கிறது என்ன மடக்கிறான், அது மக்கள் தான் முடிவு செய்யணும். ஏண்டா இந்த ஆட்சியெல்லாம் சரியில்லைங்கிற, அதை மக்கள் தானே முடிவு செஞ்சான், மக்கள் தானே முடிவு செஞ்சான். இது எப்படிப்பட்ட செயல், என்ன என் மக்களுக்கு கொடுத்துருக்க? வறுமை, ஏழ்மை, அறியாமை, மறதியை தவிர என் மக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? முழுமையான கல்வி அறிவு, அரசியல் என்ன என்பது கற்பிதம், வாக்கு எவ்வளவு மதிப்பு மிக்க உரிமை என்கிற புரிதல், எது கொடுக்கப்பட்டிருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்புறம் மக்கள்கிட்ட விட்டு பேருந்து கொண்டு பஸ் ஸ்டாண்ட் விட்டு போயிருவியா? அங்க எதுக்கு ஓட்டுநர் நடத்துனர் போடுற, எதுக்கு போடுற? ஒரு மெய்ப்பெண் தேவைப்படுது, ஒரு தலைவன் தேவைப்படுது. வரலாற்றில் எல்லா இனங்களும் ஒருவன் வழிகாட்டுதல் நடந்தே வென்றிருக்குது, அப்படித்தான். அந்த அடிப்படையில் என் அன்பிற்குரியவர்கள்ட்ட சொல்வேன், தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை தருகிற உப்பாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியை போல இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்களை நீங்கள் தேடி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதற்கான ஒரு புரட்சிகர விதையை இந்த கடவுள் என்கிற படம் விதைக்கும்.
என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தவர்களே, புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டு என்கிறார்கள். அப்படி இந்த புரட்சி தீயை பொருத்தி போட்ட தீக்குச்சிகள் பல ஆயிரம். அதில் ஒன்று தம்பி அப்துல் ரவுப், தம்பி முத்துக்குமார், தங்கை செங்கொடி, என் தம்பி விக்னேஷ் போன்றவர்கள் எண்ணற்றவர்கள் புரட்சி தீகளாக விழுந்தார்கள். அந்த தீக்குச்சியில் ஒன்றாக இந்த கடவுள் படமும் அதன் கருத்தும் இருக்கும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அண்ணன் வேலு பிரபாகரன் போன்ற ஒரு புரட்சிகர மாற்று சிந்தனையாளர்களோடு நாமும் உறவு கொண்டு அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற வாய்ப்பு என்பது வரலாற்றில் பெரும் பேறு என்று நான் கருதுகிறேன். இந்த படத்தையோடு நான் சொல்வது, அண்ணா நீங்கள் சீக்கிரம் புரட்சிக்காரன் இரண்டாவதையும் தயாரிக்க வேண்டும், எடுக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழர். போக 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 ஒரு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து எப்போதுமே போர் ஆகாமல் எதுவும் புதுசாக புதுசாக வந்துட்டே இருக்கும் இந்த படத்தில். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் நம்புவேன். நான் ஆக்சுவலாக நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் ஒரு அடல்ட் காமெடி ஃபிலிம் பண்ணணும்னு. ஏன்னா இந்த ஹரஹர மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது, பட் அந்த மூடு தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மூட்லேயே இருப்பார் எப்போவுமே.